ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எஸ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து மண்மையில் இந்த பொம்மைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்றது தாங்க. இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மண் தொட்டி ஆகட்டும், இல்லை கட்டுப்படுத்தக்கூடிய ஐடல்ஸ் ஆகட்டும், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு போதெல்லாம் மழையே இல்லை, கொஞ்ச நேரத்தில் ரொம்ப மழை பெஞ்சி கொஞ்சம் மழை சவுண்டுகள்லாம் நிறைய இருக்குது இந்த வீடியோவில். ஸோ அது டிஸ்டர்பன்ஸாக நல்லா இருக்குதுன்னு இந்த வீடியோவை பார்த்து இந்த ஷாப்பில் என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த வேலைப்பாடு வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த கை வேலைப்பாடுன்னு சொல்லுவாங்களா, அது வந்து ரொம்ப அழகாக மைன்யூட் டிசைன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப 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 அழகாக பண்ணியிருக்காங்க. சீரியஸாக அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. நெக்ஸ்ட் பொங்கல் வேறு வரப்போகுது இல்லைங்களா, ஸோ பொங்கல் பானை இதெல்லாம் கூட நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். நான் பொங்கல் பானை கேட்டதுக்கு ஸ்டாக் வரல, இன்னும் 2 டேஸில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து இங்கே பொங்கல் பானை மட்டும் இல்லாமல் இந்த அடுப்பு, நெக்ஸ்ட்டு கடாய் இதெல்லாம் கூட நிறைய இருக்குதுங்க. மெயின் பொம்மைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் உருளி, இப்போ நான் காட்டுறது வந்து செயின் பார்த்திங்களா, இது கூட மண்லேயே செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த வேலைப்பாடுலாம் பாருங்கள். நார்மலாக மிஷின் கட்டிங்னா அது வந்து கரெக்டாக கட் பண்ணுறது இதை போல் இருக்கும், பட் கையில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த கஷ்டத்துலேயும் எவ்வளோ அழகான பொம்மைங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸில் வந்து வாங்கலாம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து உருளி, விநாயகர், புத்தர், அப்புறம் சாமி சிலைங்க இதை போலலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா கொலு பொம்மைங்கள்லாம் கூட இங்கே அவங்க விற்பாங்களாம். ஸோ சப்போஸ் நீங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும் இதை போல் நினச்சிங்கன்னா பாரம்பரிய திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ மண்லேயே செஞ்சது இதை போல் கூட நீங்கள் அழகாக கிஃப்ட் பண்ணலாம். இல்லை காட்டி ரிட்டன் கிஃப்ட்ஸ் போல் நீங்கள் குட்டி குட்டி இதை ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிவிட்டால் இவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்களாம். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பிஃபோராக சொல்லணும், அப்போ தான் இவங்களால் செய்ய முடியும் இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இந்த குதிரை, அப்புறம் கார்டனிங்கில் வைக்கிறதுக்கு கூட சில ஐடல்ஸ்லாம் இருக்குது. பெரிய கார்டன்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை போல் இருக்கிறவங்க கூட அதை போல் அந்த பிளேஸில் வந்து ஐடல்ஸ் வைக்கிறது கூட நிறைய இருக்குது. அப்புறம் விண்ட் பெல்ஸு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன், இவங்கக்கிட்ட என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்றது. ஸோ நீங்கள் பாருங்கள், உருளியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸு, ஃப்ளாஸ்க் கூட மண்லேயே செஞ்சது, இது எல்லாமே இருக்குதுங்க. இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1 ரூபீலேருந்து சொன்னாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸில் வந்து பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் ECR இருக்கு இல்லைங்களா, ஈஸ்ட் கோஸ்டல் ரோடு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. நீங்களும் ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வீடு அதை போல் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பொருள் கண்டிப்பாக இருக்கும். ஷோ பீசஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து ஒரு முறையாச்சும் பார்த்து ஏதாச்சும் நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஹேங்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குதுங்க. வால் ஹேங்கிங்ஸ் கூட விநாயகரில் ஃபுல் விநாயகர் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப அழகழகாக இருக்குது இல்லையா. ஸோ நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், அவள் தான் என்னால் சொல்ல முடியும். வை பிகாஸ் இங்கே ஒவ்வொரு இது பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா பவுல்ஸ், ஆக்சுவலாக மண்ணில் செஞ்ச பவுல்ஸு, அப்புறம் விளக்கு இதெல்லாம் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், விநாயகர் எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்கார். இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்க்க முடியும் இதை போல் விநாயகர்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. இங்கே பார்த்திங்கன்னா நேர்லேயே அழகாக ரொம்ப பெரிய பெரிய விநாயகர் சிலைங்க, சாமி சிலைங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. சாமி சிலைங்கன்னு நான் சொல்கிறத விட ஷோ பீசஸ் யாரெல்லாம் ஷோ பீசஸ் ரொம்ப விரும்பி வாங்குவாங்களோ அவங்களுக்கு வந்து இது ஆப்டான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். தட்டும் மண்லேயே செஞ்சது, அவங்க எவ்வளோ வேலைப்பாடு இருக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகான கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது. இது பார்த்திங்கன்னா தியாஸ் நினைக்கிறேன், இது கூட ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதை போல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இவங்கக்கிட்ட. நீங்கள் வந்து பாருங்கள், சப்போஸ் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ECR இருக்குது, சென்னை ECR இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோவில் கூட இந்த ஷாப்புடைய அட்ரஸ் இதெல்லாம் கூட நான் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள் இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குதுன்றது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிய வரும். எலிஃபென்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வா, இந்த பொம்மை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து வால் ஹேங்கிங்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. ரொம்ப அது வந்து கிட்டேருந்து பார்த்தா ரொம்ப வேலைப்பாடு நிறைய இருக்குது. அங்கே லேம்ப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆமையிலேயே உருளி இதை பொல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது கலர்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இங்கே கலர் பண்ணுறது யாருன்றது கூட நான் லாஸ்ட்டாக வீடியோவில் போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும். புத்தர் சிலைங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க. அப்படியே பெரிய பெரிய புத்தர், சின்ன புத்தர், அப்புறம் ஃபேஸ் மட்டும் இருக்கிறது. புத்தா ஃபேஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த புத்தா ஃபேஸ் மட்டும் இருக்கிறது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து புத்தா ஃபேஸ் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இங்கே இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் அவங்க சொன்னது என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கணும் எது வேணுன்றது. அதுக்கடுத்தது உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற போல் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்களாம். பாருங்கள் புத்தர் வந்து பெரிய பெரிய புத்தர் கூட இருக்கிறாங்க. ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, அப்புறம் நிறைய இருக்குதுங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அவள் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு இதை அவ்வளோ அவ்வளோ வேலைப்பாடு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த கலரிங் ஆகட்டும், குட்டி குட்டி டிசைன்ஸ் ஆகட்டும், மிஷின் ஒர்க்கில் பண்ணுறது அது நார்மல் தான். எனக்கு தோன்றது இருக்கும் அது வந்து நார்மல் தான். பட் வந்து கையில் வந்து அவ்வளோ அழகாக மைன்யூட் டிசைன்ஸ் கூட கொஞ்சம் தப்பு போகாமல் பண்ணிவிட்டு அதுக்கு கலர் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். சப்போஸ் நீங்களே ஒரு கிளே எடுத்து ஒரு பொம்மையை ரெடி பண்ணி அதுக்கு பெயிண்ட் பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ கஷ்டன்றது தெரிய வரும். அதனால எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. கேமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. கேமல் வந்து நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் அதை போல் கூட வைக்கலாம். ஷோ பீஸ் தானே, ஸோ நம்ம இஷ்டம் தான், எங்கே வேணாலும் வைக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா யார் கலர் பண்ணுறாங்கன்னு, லேடிஸ் தாங்க. இங்கே ரெண்டு லேடிஸ் இருக்காங்க, அவங்க தான் அழகாக கலர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் பார்க்க சொல்லும் இது வந்து ஜென்ஸ் தான் யாராச்சும் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே எல்லாமே கலர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று, இவங்களுடைய பிரான்ச்சு கோடம்பாக்கத்தில் கூட இருக்குதாங்க. நீங்கள் வந்து சென்னையில் கோடம்பாக்கம் ஏரியா ஆர் அதர்வைஸ் அதுக்கிட்ட நீங்கள் சரௌண்டிங்ஸ் இருந்தீங்கன்னா அந்த ஏரியாவில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கு இதெல்லாம் ஹேங்கிங்கில் மாட்டுறது, அப்புறம் சூரியன் ஃபேஸ் இருக்கிறது, ஃபேஸ் மாஸ்க்ஸ் நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபேஸ் மாஸ்க்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் கீஸ் மாட்டுவோம் இல்லைங்களா, அந்த ஹோல்டர், இதை போல் நிறைய பென் ஸ்டாண்டு, ரொம்ப வெரைட்டிஸாக இருக்குது. இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அவ்வளோ அழகாக ஒரு ஸ்மால் எக்ஸிபிஷன் போல் நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் அது உருளி பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னீங்களா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப அழகாக இருக்குது இது. அப்புறம் கிருஷ்ணா இருக்கார், இதுக்கு வந்து மிரர்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க இந்த உருளிக்கு. நெக்ஸ்ட்டு விநாயகர் பாருங்கள், பின்னாடி அந்த சன் ஃபேஸ் இருக்குது. அப்புறம் குபேரர் பானைன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாது பட் இவன் தான் அது நேம் அது தானே, ஸோ அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. விநாயகர், ஆஞ்சநேயர், நம்ம பாபா இருக்காரு, குதிரை பார்த்தீங்களா, ஹார்ஸ் ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. அது கிட்டேருந்து நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். அந்த குட்டி குட்டி டிசைன்ஸ் எவ்வளோ அழகாக அவங்க பண்ணியிருக்காங்கன்றது அப்போ தான் நம்மளால் பார்த்து அது ரசிக்க முடியும். ஏன்னா நான் அது நேரில் பார்த்த தொட்டே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் இவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நல்ல எக்ஸிபிஷன் போல் சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம பாபா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணில் செஞ்சது தான். நான் ஈவன் அவங்கள கேட்டேன் இது ஏதாச்சும் வுட்டில் செஞ்சதா இல்லை கட்டி பிளாஸ்டிக்கானு, ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே மண்ணில் செஞ்சது தாங்க. இதை பாருங்கள், ஹேங்கிங்ஸாக கூட ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க, ரொம்ப வெரைட்டிஸாக, ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஈவன் எங்கள் வீட்டில் கூட இந்த ஹேங்கிங்ஸ் வந்து மண்ணில் செஞ்சதை தான் நான் வச்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு கூட ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்கள் ஈவன் பிளாஸ்டிக் இதெல்லாம் இது பண்ணுறதை விட நீங்கள் வந்து இதை போல் மண்ணில் செஞ்சது மாட்டுங்க வீட்டில், ரொம்ப அழகாக இருக்கும். என்னென்னா காற்று வர இடத்துல நீங்கள் மாட்டினீங்கன்னா அதனுடைய சவுண்ட் வந்து நல்லா கேட்க முடியும். இப்போ பாருங்கள் தியாஸ் எல்லாம் இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, ஆஞ்சநேயர் கூட ரொம்ப அழகாக இருக்கிறாரு. புத்தர் சிலை, புத்தர் வந்து நிறைய இருக்காருங்க இங்கே. புத்தர் அப்புறம் விநாயகர் இவங்கெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கிறாங்க. இந்த ஃபேஸ் பாருங்களேன், ஃபேஸ் மாஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இதை விட நெக்ஸ்ட் இன்னொன்று எடுக்கிறேன் பாருங்கள், அது ரொம்ப பிடிச்சிருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் மாட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு, அதுக்கே நம்ம வந்து அவங்கள பாராட்டணும். டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி டிசைன்ஸ் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க.
தியாஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் வந்து தீபாவளி ஆர் வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு அது போல் தியாஸ்லாம் வாங்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து வாங்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இவங்கக்கிட்ட. இது பார்த்தீங்கன்னா சூரியன், நம்ம வந்து வெளியே மாட்டுவோம் இல்லைங்களா, அந்த சூரியன் ஃபேஸ். அப்புறம் அதே டப்பில் வந்து ஊதவத்தி ஸ்டாண்டு, மண்ணில் செஞ்சதே ஊதவத்தி ஸ்டாண்டு இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் பாரம்பரிய பொருள் கூட நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கலாம் இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு கூட. இப்போல்லாம் நம்ம சமைக்கிறது கூட சில பேர் வந்து சட்டியில் சமைக்கிறாங்க. வை? பிகாஸ் அது வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும்ன்றது. ஸோ இதை போல் அந்த காலத்து திங்ஸ் கூட ஏதோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த ஷோ பீஸ் கூட ஒன்று ரெண்டு நம்ம வீட்டில் வச்சா ரொம்ப அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர், லக்ஷ்மி தேவியெல்லாம் கொடை வச்சுருக்காங்க. இது வந்து உருளி, அது கீழே ஸ்டாண்டெல்லாம் கூட இருக்குது. நம்ம விநாயகர், விநாயகர் வால் ஹேங்கிங் இருக்குது. இது பாருங்கள், மாட்டு வண்டியில் வந்து புத்தர் உக்காஞ்சிட்டு இருக்காரு, ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. இந்த லேடி பொம்மை ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து கார்டன்லலாம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும், அந்த லேடி ஐடல் இருக்குல்ல அந்த இது. பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்லாம் நிறைய இருக்குது, ரொம்ப அழகாக கலர் பண்ணியிருக்காங்க அவங்க. இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச, ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மை வந்து ஜல்லிக்கட்டு காலை தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து நான் தனியாக பிக் வேறு எடுக்கணும்னு நினச்சேன், பட் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அது வந்து அவங்க கொஞ்சம் கீழே வச்சுருக்கிறது தொட்டு அந்த காலையுடைய முகம் வந்து டவுன் கார்ந்த தொட்டு என்னால் வந்து அதை கிளியராக எடுக்க முடியல. நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அவங்க அதை பண்ணியிருக்காங்கன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை. விநாயகர், கிருஷ்ணர், இப்போ பாருங்கள் விநாயகர் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் இந்த மியூசிக்லாம் இது பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் நிறைய பேர் வெரைட்டிஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது கூட கார்டனில் வைக்கலாங்க அந்த லேடி பொம்மையை. இதை பாருங்கள், கடாயெலாம் இருக்குது சொன்னேன் இல்லைங்களா, சமையல் பண்ணுற சாமான்லாம் கூட இருக்குதுன்றது. ஆனால் நம்ம என்னென்னா ஒரே ஒரு இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஆனால் சமையல்லாம் நம்ம இதில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ சட்டி இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க இங்கே. கிளாஸு, மண்டியே செஞ்ச கிளாஸு, பவுல்ஸ், இதெல்லாம் கூட சொன்னேன் இல்லைங்களா. ஆ, எனக்கு பிடிச்ச பொம்மை வந்துடுச்சு. இதை பாருங்கள், நம்ம ஜல்லிக்கட்டு காலை வந்துடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. இது ஃபேஸ் தான் ரொம்ப கவர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் முடியல என்னால். அது கீழே ரொம்ப டவுனாக இருக்குது, அது மேலே வச்சுருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த இது. புத்தர் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு. அப்புறம் காமதேனு பொம்மை இருக்குது பேக் சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைட்லலாம் சாமி சிலை இங்கே இருக்குது. ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கலையாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், நேரில் ஒரு முறையாச்சும் வந்து இந்த ஷாப்பை பாருங்கள். மதர் தெரேசா பண்ணியிருக்காங்க, விநாயகர், ஆக்சுவலாக அந்த இடத்துல அவங்களுக்கு பிளேஸ் இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இன்னும் பிளேஸ் இருந்து இன்னும் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு. கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்களா, மண்டிலேயே செஞ்ச கிளாஸு. அதுக்கு அழகாக குடி கூட வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறா போல் தான் உள் சைடெல்லாம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், யூஸ் அண்ட் த்ரோ போல் இல்லாமல் நம்ம வந்து கீப் ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மழையில் ஸ்டார்ட் ஆகிடுது. நாங்கள் கிளம்ப சொன்னால் மழை இல்லை, அதுக்கப்புறம் மழை அப்படின்னு.
இதெல்லாம் அந்த மழை சவுண்ட் இதெல்லாம் கூட கொஞ்சம் அழகாக தண்ணி ப்ராப்ளம் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. நம்ம 10 ருபீஸ் இல்லை 1 ருபீலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பட்ஜெட் எவ்வளோ அதுக்கேற்ற எனி திங் நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அரோமா தெரப்பி விளக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா. நான் திருவண்ணாமலையில் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நான் அங்கே டிஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். அந்த லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன், நீங்கள் வேணும்னா போய் பார்த்துக்கலாம். சேம் அதே போல் உங்களுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சட்டி பானை இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, ரொம்ப அழகழகாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னால் போல் சென்னையில் இங்கே ஈசிஆர் ஓஎம்ஆரில் இருக்கிறவங்க இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இவங்களுடைய பிரான்ச்சு கோடம்பாக்கத்தில் கூட இருக்கலாம். ஸோ அந்த ஏரியாவில் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே கூட போய் பார்க்கலாம். இந்த பிளேஸ் மட்டும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வீட்டில் வந்து பாரம்பரியமான கண்ணுக்கு நம்ம விளக்கு அகல்லாம் வைக்கிறீங்களா. ஸோ அதை போல் ஒரு பொம்மை கூட இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய அட்ராக்ஷன் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த லேடி கூட நான் சொன்னேன் எல்லா லேடிஸ் தான் இங்கே கலர்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கலர்லாம் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள் கீச்செயின் மாற்றுறது இதெல்லாம் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. அதனுடைய ஃபினிஷிங் ஆகட்டும் அதனுடைய கலர் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இந்த ஃபேஸ் மாஸ்கெல்லாம் நிறைய இருக்குது இங்கே. ஆக்சுவலாக நான் இந்த அவங்க ப்ரெஷ் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, நான் அதை ஆக்சுவலாக வுட்டுன்னு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது ஃபுல்லாக மண்லேயே செஞ்சேன்னா எவ்வளோ அழகாக ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. நான் வந்து ஸ்டார்டிங் வர சொல்ல அவங்க வேறு பொம்மை பண்ணிட்டு இருந்தாங்க கலரிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வேறு இது பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக அந்த வேலைப்பாடாக இருக்கட்டும். அங்கே பாருங்கள் பசுவெல்லாம் வச்சுருக்காங்க, மாடெல்லாம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே லேடிஸ் எவ்வளோ அழகாக பெயிண்ட்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவங்க ரெண்டு பேர் தான் இந்த பெயிண்டிங் இதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. இப்போ நீங்களும் பொங்கலுக்கு பானெல்லாம் வாங்கினோன்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போ வந்து வாங்குவாங்க. கண்டிப்பாக அவங்க ஸ்டாக் எல்லாம் வந்துட்டு இருந்திருக்கும். அதை பாருங்கள் கலர்லாம் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஷாப்போடைய அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த போர்டு கூட போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சி யூ, பை பை.